ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவ்மெண்ட் அகேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற படம் குருதியாட்டம். இந்த படத்தில் அதர்வா, ராதிகா, ராதாரவி, அப்புறம் வந்து பிரியா பவானி சங்கர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை போல கதையை பற்றி பார்க்கணுன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு கபடி போட்டி நடக்கும். அந்த கபடி போட்டினால வந்து என்னென்ன பாதிப்பு வருது அவருக்கு, ஹீரோக்கு. அதில் வந்து 9 டைம் வந்து இவர் ஜெயிச்சிருப்பார். அவங்க ஆப்போசிட் கேங் வந்து ஒரு மதுரையிலேயே ஒரு சொர்ணாக்கா மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கிற ராதிகாவோட பையன் வந்து அந்த டீமில் இருப்பார். அந்த டீமில் 9 டைம் வந்து இவங்க தோற்றுருப்பாங்க ஹீரோட கேங்கிட்ட. அந்த இதுக்காக ஒரு நடக்கிற பேக் ஸ்டோரி தான் வந்து இது மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே காமிச்சிருப்பாங்க. இதுக்குனா ஒரு சண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஃபுல்லாகவே போகும். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தைக்காக வந்து ஒரு படம் ஃபுல்லாக வந்து போராடுவார் ஹீரோ. அந்த குழந்தைய கடைசியில் காப்பாற்றினாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தில் கதையாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வில்லன் வந்து ரெண்டு வில்லன் வருவாங்க. அந்த ரெண்டு வில்லனும் வந்து நமக்கு நிறையா டெஸ்ட் அண்ட் டென்ஸோட காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த சீன்ஸ்லாம் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறையா சீன்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பிரியா பவானி சங்கரோ, அதர்வா இவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து யுவன் சங்கராஜா பண்ணியிருக்காரு. அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு ரெண்டு சாங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சாங் வந்து ரொமான்ஸ் சாங் வந்து அதுவும் நல்லாயிருக்கும், அது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும், அந்த சாங்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் வந்து எல்லாருமே கேரக்டர்ஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த எட்டு தோட்டக்கள் டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறார். அவர் தான் இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த படத்தில் வந்து எட்டு தோட்டக்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல இதாக எடுத்திருப்பார். அந்த இது வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனை வந்து நல்லா இது பண்ணியிருந்தா, டெவலப் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா போயிருக்கும். ஒரு கமர்ஷியல் த்ரில்லராகவே இருந்திருக்கும் அந்த படம் அப்படின்ற மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகலைன்னா அந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்க. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்பயும் போல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க ரேட்டிங் வந்து 2.5/5. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.